ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கேரளாவிலேருந்து லால்குடி போயிருக்கேங்க. எதுக்குன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தான் நான் ஊருக்கு போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கே கேரளா வந்து 2 மந்த்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால சரி அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இப்போ திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்து கேரளா கிளம்ப போகிறோம், எக்ஸாம் முடிச்சோன்னா அதுக்கு அடுத்த நாளே. அதனால் அம்மா வந்து நாங்கள் சரி 2 மாதம் கழித்து வரோன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு பக்கடா முறுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது வந்து இப்போ எனக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இதெல்லாம் ஏமா செஞ்சிட்ருக்கேன், அம்மா ஆல்ரெடி உடம்புக்கு முடியல வேணான்னு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. அதனால ஒரு பக்கெட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா இப்போ நதியாவுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, மாமாவுக்குலாம் கொடுக்கலான்ட்டு. அப்புறம் அப்பா வந்து இது பச்சலாடம் பழம் தாருங்க, வீட்லேயே வந்து தார் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து 2 சீப்பை வந்து அறுத்து வச்சுருக்காரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து அப்படியே சும்மா அப்படியே வச்சுட்டு பழுத்துருவோம், அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ஒவ்வொன்றும் சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தோம்னா அம்மா வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி காலையில் வந்து இந்த மாதிரி வந்து கேசரி செஞ்சுருந்தாங்க, சேமியாவில் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி நாள் வச்சுருந்த குழம்பு, இது வந்து மட்டன் குழம்பு. அப்புறம் மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை பண்ணியிருக்காங்க, தோசைக்கு வந்து குருமா செஞ்சுருக்காங்க. அன்றைக்கி காலையில் தான் வந்து என் வீட்டுக்கார் வருவார், வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி. இப்போ அம்மா வந்து காலையில் தோசை ஊற்றிட்டுருக்காங்க. அம்மா கையில் வந்து ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, 2 மாதம் கழித்து. அதுக்கப்புறம் வந்துன்னா அன்றைக்கி மதியம் வந்து ஏதாச்சும் நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து மட்டன் எடுத்திருந்தோம், அதனால் வந்து சரி இன்றைக்கி ஃபிஷ் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதியம் வந்து ஃபிஷ்ஷு தான் செய்கிறாங்க. ஃபிஷ்னால் எனக்கு குழம்பு அவ்வளோக்கா பிடிக்காது, எனக்கு வந்து ஃபிஷ் வறுவல் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை அந்த கேசரி இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சரி இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த கேசரியை பார்த்தோன்னா தோசை யாருமே சாப்பிடல, எல்லாம் இங்கே நான் பக்கத்தில் வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து மித்ரா, ஆதிரா, அதிக்ஷா எல்லாத்துக்கும் நான் அதை ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கப்ப என் ஹஸ்பண்டும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவரும் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதிய லஞ்சு சாப்பிட்டோம். அம்மாட்ட போய் அம்மாட்ட போய் ஆக்ரா பண்ணி வச்சுக்கோ, நான் கேரளா போறேன். அப்புறம் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா மீன் வறுவல், மீன் குழம்பு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பை தாளித்து இது பண்ணாங்களாம், அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் குழம்பாமா அந்த இதுக்குள்ளார மீன் இருக்கு. குழம்பு வச்சுட்டியா? அந்த பூண்டு எதுக்குமா? காய்கறி பொரிச்சுட்டு நிச்சயமே தாளிச்சால கொட்டிரும். ஏன் அப்படி பண்ண? இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பேசி நான் என்னைக்குள்ள கை ஊட்டியா தெரியும். அம்மாக்கெல்லாம் வந்து எண்ணெய் சட்டியில் அப்படி போறப்ப கையை விட்டே பறக்குவாங்களாம். யூடியூப்ல போடுவாங்க, வெறும் தண்ணி அடுப்புல வச்சுட்டு இப்படி கையை அதுக்குள்ள விட்டு வளர்ப்புவாங்க. அது வந்து நம்மளும் கடவுள் நம்பருக்கு போட்டியாமா? ஃபர்ஸ்ட் கடவுள் நம்பருக்கு போடுவியா? சும்மா கொஞ்சம் கடுகு மட்டும் போடணும். பாட்டில வச்சது ஏமா அந்த குண்டு தக்காளி இத்தினோடு தான் போடுவியா? பாதி
அது அப்படியே இதுல ஊத்தி வே திருப்பி அடுப்புல வைப்பியா? அதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டேன். குழம்பெல்லாம் எல்லாம் வச்சாச்சு. நாளைக்கு போ. வெறும் புளி தண்ணியும் அந்த அரைச்சி ஊத்துன அந்த இதை வச்சு மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. ரெண்டு கொதி வந்ததே இறக்கி அவ்வளோதாங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மாமாலாம் வந்திருக்காங்க என்னை பார்க்குறதுக்கு. நதியா ஆல்ரெடி வீட்டில் இருந்தா. அப்புறம் பார்த்தோன்னா இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோங்க. கிளம்பிட்டு எங்களுக்கு வந்து 8:00 வந்து ட்ரெயின் இருக்குது. அதனால் வந்து கார் வர சொல்லியிருக்கோம். அன்பிலேருந்து மாமா பையனோட அத்தை பையனோட காரு. இப்போ கார் வந்துச்சு. நாங்கள்லாம் கிளம்பி போகிறோங்க. லால்குடி பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் என்ன மேலே தான் தெரியுது வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி சரி சரி. இங்கே பாரு இப்படி காமிப்பா. எடுக்கல. அதுக்கப்புறம் கேரளா வந்தோம்னா உடனே வந்து காலையில வந்து ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. வந்தோம்னா ஒரு 1 hour தான். டக்குனா வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணி டிஃபனு இதெல்லாம் வந்து லஞ்சு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இது பார்த்தோன்னா ட்ரெயினில் ஏறி உட்காந்தோன்னா நான்லாம் வந்து நல்லா தூங்கிட்டேன். இவர் தான் வந்து பிள்ளைங்களாம் என்னையெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதனால காலையில் 4 மணிக்கு மேலே அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து கேரளா வந்து நெருங்கிட்டோம். இன்னொரு 1 hour 1.5 hours தான் வந்து கேரளா வந்தோம். அந்த 1 hour தான் வந்து அவர் தூங்கினார். அதுக்கு முன்னாடி நடுப்புறலாம் நாங்கள் வந்து நல்லா தூங்கியாச்சு. அவன் மித்ரா வந்து தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ஆதிரா வந்து முடிச்சுட்டா கரெக்டாக 4:35 எங்களுக்கு வந்து RM கால் போல் இங்கே எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா மித்ராவே வந்து எழுப்பிவிட்டாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் நேரம் வச்சு எழுப்பிவிட்டு நாங்கள் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க அந்த வீடியோ. அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கிடையாது, ஜாலியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.